சித்தர்கள் வணக்கம். சித்த டாக்டர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அரிப்பு அதாவது தோளில் ஏற்படக்கூடிய இச்சிங்க்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வியூவர்ஸில் ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, அதாவது கணுக்கால்லையோ வந்து அதிகமாக அரிப்பு இருக்குது, அது மாதிரி வந்து உடல் முழுவதுமாகவே அரிப்பு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அரிப்பு வந்து ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் கரப்பான் பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சில வகையான உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தோன்னா அரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோல் உடலிருந்து கழிவுகள் முழுமையாக வெளிப்படாமல், கழிவுகள் வந்து உடம்புல தேங்கும்போது, அதாவது சில வகையான உப்புக்கள் அந்த மாதிரிலாம் உடம்புல தேங்கும் போதும் அரிப்பு ஏற்படும். அதுபோல் லங்ஸு வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக, லங்கோட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்போதும், அதுபோல் கிட்னியில் வந்து ஏற்படக்கூடிய கழிவுகள்னாலையும் உடம்புல வந்து பார்த்தோன்னா அரிப்பு வந்து அதிகமாக ஏற்படும். அது இல்லாமல் சித்தா பேஸில் பார்த்தோம் அப்படின்னா, வாதம் அதிகரிக்கும் பொழுது, உடலில் வந்து வாதம் அதிகரிக்கும் போது அடுத்த ரிஃப்ளெக்ஷனாக அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கின்னை பொறுத்தளவில் இது மாதிரி அரிப்பு ஏற்படுறது, ரேஷஸ் வர்றது, தோல் சிவந்து போகிறது, தடிப்பு ஏற்படுறது, சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேதிக்கு மருந்து சாப்பிட சொல்லுவோம். ஏன்னா அதிகப்படியான வாய்வானது அல்லது வாதமானது பேதிக்கு கொடுக்கும் பொழுது பொதுவாகவே 4 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து பேதிக்கு மருந்து எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ இந்த வாதம் அதிகப்படியான வாய்வு நிலையானது தன்னிலைக்கு வரும்போது தோல் வந்து கிளியராக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின் ரிலேட்டடாக உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது சில பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உணவுப் பொருட்கள் சொன்னோம் இல்லையா, மெயினாக வந்து அதாவது கத்திரிக்காய், அதுபோல் தக்காளி, சில பேருக்கு வந்து பச்சை மிளகாய், ஏன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா சொலானேசிய ஃபேமிலியில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த சொலானேசியன்ற இந்த குடும்பத்தை சார்ந்த தாவர வகைகள் எல்லாமே தோலில் வந்து அரிப்பை ஏற்படுத்தக்கூடிய இயல்பு உள்ளது. அப்போ அந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த அதாவது மெயினாக கத்திரிக்காய், தட்டைப்பயறு, மொச்சை, பரங்கிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், இது போல் உள்ள உணவுப் பொருட்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தோன்னா ஹிஸ்டமின் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுக்காக இதெல்லாமே அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இது இல்லாமல் அசைவப் பொருட்கள் வந்து, ஏன்னா அசைவப் பொருட்கள் எடுத்தால் எதுக்காக அரிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஜென்ரலாக அசைவப் பொருட்களினுடைய ஜீரண சக்தி வந்து லேட் ஆகும் இல்லையா, தாமதமாகும் ஜீரணிக்க. ஸோ அதனால் வாய்வு அதிகமாகும், அதனாலேயும் வந்து அரிப்பு வரலாம். அது மட்டும் இல்லாமல் கடல் வாழ் உயிரினங்கள், மீன், கருவாடு, நண்டு, அதுபோல் வந்துட்டு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அரிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதாவது ஸ்கின் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள உணவுப் பொருட்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, அதுவும் மெயினாக வந்து கணுக்காலில் அரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்னி வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டயூரிட்டிக்காக இருக்கக்கூடிய, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற உப்புக்கள் இதெல்லாம் வந்து யூரின் வழியாக வெளிக்கடத்துறதுக்காக, ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கழிவுப் பொருட்கள் எல்லாமே பார்த்தோன்னா அந்த சிறுநீர் வழியாகவும், அதுபோல் வந்து தோலில் இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகள் வழியாகவும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம டயூரிட்டிக்காக வந்து எடுத்துக்கும் போது என்னாகும்னா, கிட்னி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும், கிட்னியில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளிப்படும். அது இல்லாமல் இருக்கக்கூடிய, அதாவது இப்போது அதாவது காலில் வந்து நம்ம ஏற்கனவே வெரிகோஸ் வெயின் பற்றி சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வெரிகோசிட்டி ஏற்படும் போதும் அதாவது காலை நோக்கி பாதங்களில் வரக்கூடிய ரத்தம் கிராவிட்டி ஃபோர்ஸில் வந்துடும், திரும்ப வந்து அகெயின் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸில் வரக்கூடிய ரத்தம் பியூரிஃபிகேஷனுக்காக வரல தேக்கம் ஏற்படும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக கணுக்காலில் வந்து வீக்கம், அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் வர்றதுக்கு இந்த வெரிகோசிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணக்கூடியதும் ரொம்ப அவசியம். இது இல்லாமல் ஏதாவது பூச்சிக்கடி ஏற்படுறதும் வந்து ஒரு முக்கியமான, ஏதாவது பூச்சி இருக்கலாம், அல்லது சில சமயங்களில் வந்து இந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய களை செடிகள் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய மகரந்தமானது நமக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த களை செடி ஆக்சுவலாக இது வந்து நிறைய இந்த வயல்வெளிகளில், சாலை ஓரங்கள்லாம் இருக்கக்கூடியது. நிறைய விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த செடி வந்து பூத்து வரக்கூடிய காலங்களெல்லாம் நிறைய வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது மாதிரி சூரியாசிஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடியதும் இந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ராபேக் நமக்கு. ஆக்சுவலாக இந்த செடி வந்து நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் எந்த விதமான மருத்துவ குணங்களும் இருக்க மாதிரி தெரியல.
இதில் இதனால் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, அந்த மகரந்தத்தை நம்ம முகரும்போது ட்ரக்கியா அல்லது வந்து லங்ஸில் எல்லாம் இது என்ன ஆகும்னா மூச்சுக்குழல் அலர்ஜியை ஏற்படுத்தி அதனால் மூச்சு விடு அதாவது ரெஸ்பிரேஷனில் வந்து ரொம்ப ட்ரபிள் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ரைனைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கில் எப்போ நீர் வடிஞ்சிட்டே இருக்கிறது, ஒரு விதமான தலைவலி உண்டாக்கக்கூடியது, இதெல்லாமும் இந்த செடினால் வரக்கூடியது. இதுமே அந்த இது வந்து தோலில் படும்பொழுது தோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா எந்த இடத்துல இந்த செடி வந்து பட்டதோ அந்த இடத்துல அரிப்பு நமைச்சல் இந்த மாதிரி ஏற்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ரெட்னஸ் வரும், பேச்சஸ் மாதிரி ரெட்னஸ் வர்றது. அதுபோல் செல்கள் வந்து வீக்கம் ஏற்பட்டு செல்லுலைட்டிஸ் என்ற கண்டிஷன் வர்றதுக்கும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது போல் சில வகையான செடிகள் அதாவது காஞ்சுரி அல்லது காந்துட்டின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரியான செடியுமே எந்த இடத்துல பட்டாலும் அரிப்பு உண்டாகும். சில வகையான அதாவது பயிர் தாவரங்களில் அந்த சுனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் அரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காரணமாக இருக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு மனதளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒவ்வாமை ஏற்படுறது, அரிவறுப்பு ஏற்படுவதனாலையும் அதோட ரிஃப்ளெக்ஷனாக ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகும். அதிகமாக கோவப்படும் பொழுது அல்லது பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த அதாவது அரிவறுப்பு ஏற்படுவதும் பார்த்தோன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அரிப்பு ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அதாவது சித்தா மருந்துகள் கூட, ஏன்னா சித்த மருத்துவத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ இன்டர்னல் மெடிசின்ஸ் கூட தோலினுடைய தன்மையை அதாவது ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாகவும் ஆயில் அப்ளை பண்ண சொல்லுவோம். அது கூட மலர் மருந்தும் சேர்த்து எடுத்துக்கும் போது, ஏன்னா மலர் மருந்துகளில் வந்து கிராப் ஆப்பிள் அது மாதிரி ஜென்ஷன் இது போன்ற மலர் மருந்துகளை சேர்த்து எடுத்துக்கும் போது அது மனதளவில் ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்தும். அந்த நம்ம அதிகமாக பதட்டப்படாமல் கோவப்படாமல் இருக்கிறதுனால தோல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப எளிமையாக நமக்கு உதவக்கூடியதாக இருக்கும். இப்போ இது இல்லாமல் வீட்டில் வந்து எளிமையாக வந்து நம்ம பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாவது வந்துட்டு குப்பை மேனி மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லாமல் தேல் கொடுக்க அப்படின்ற ஒரு மூலிகை வந்து ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடியது. ஆக்சுவலாக அந்த பேரில் இருக்க மாதிரி தேல் கொடுக்குன்னு சொல்கிறது மாதிரி அதில் வந்து ஒயிட் கலரில் வந்து செடி பூக்கள் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா தேலோட கொடுக்கு வந்து எப்படி வளைந்து இருக்குமோ அது போல் இந்த பூக்களானது வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டது போல் வளைந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த தேல் கொடுக்கு செடியை வந்து அந்த இலைகளை எடுத்துட்டு குப்பை மேனி மஞ்சள் சேர்த்து அரைச்சோ அல்லது வந்து வெறுமனேன்னு இந்த தேல் கொடுக்கு மட்டுமே கூட மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு எந்த இடத்துல அரிப்பு நமைச்சல் ஏற்படுதோ அல்லது வந்துட்டு அந்த ஸ்கின் ரேஷஸ் இருக்க இடங்களில் அப்ளை பண்ணும் போதும் இது அந்த தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிமையான முறையில் தீர்வு தரக்கூடியது. இதே வந்து தேல் கொடுக்க நிழல் காய்ச்சலாக காய வச்சு இன்டர்னலாக எடுத்துக்கும் போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப எளிமையாக வீட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக்சுவலாக இது உடனே சேல்ஸுக்கு இருக்கான்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. ஜென்ரலாக இது வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, பட் தேல் கொடுக்கோட யூஸ் தெரியாமல் இருக்குன்றதுக்காக இதை சொல்கிறோம், சேல்ஸுக்காக சொல்லலை. இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்தர்கள் வணக்கம்.